இந்த நாடாளுமன்ற வெற்றி வந்து ஒரு மோடி என்கிற ஒரு தனி மனித தலைமைக்கு கிடைச்ச வெற்றி, ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அவருக்கு ஒரு கிடைச்ச ஒரு வெற்றி. நம்ம இந்தியன் பாலிடிக்ஸில் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலிருந்து முழு இந்தியாவட்டும் சென்ட்ரல் ஆகட்டும் இல்லை மாநிலம் ஆகட்டும், ஒரு லீடர் ஒரு தலைவனை வச்சு தான் அந்த பார்ட்டி அந்த வெற்றியே கிடைக்கும். ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேருக்கு அப்புறம் இந்திரா காந்தி கரிஷ்மேட்டிக் லீடர், அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், அவர் வர வேண்டியவர், அவர் வந்து அந்த காலம் வந்து அவர் வந்து பலி கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வாஜ்பாய் அவர்கள், அதுக்கப்புறம் மோடி, அவர் வந்து ஒரு கிருஷ்ணாட்டில் லீடர் கிடச்சிருக்காரு. அப்படியே எனக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி தான், முதல்வர் காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. அது பார்க்கும்போது அந்த மோடி அவர்களுக்கு வந்து அந்த ஒரு தலைமைக்கு கிடைச்ச வெற்றி இது. அந்த மோடி மேஜிக் தமிழகத்தில் செயல்படலையே, தோல்வி அடைஞ்சிருந்தா கூட நிதின் கட்கரி அவருங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு நாம வந்து அந்த கோதாவரி காவேரி ப்ராஜெக்ட் கொண்டு வரவங்க சொன்னது ரொம்ப பாராட்டுக்குரிய. சி இங்கே வந்து தமிழ் இந்தியாவில் கம்ப்ளீட்லி வந்துட்டு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா சில பொசிஷன் விட்டுட்டு எல்லாம் வந்து ப்ரோ மோடி வேவ், தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி மோடி வேவ். ஒரு வாட்டி ஒரு வேவ் வந்துடுச்சுன்னா அரசியல் அலையர் வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த அரசியல் அந்த அலைக்கு வந்து எதிராக வந்து யாரும் நீந்தவும் முடியாது, அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த அலையோடு போனவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதிர்கட்சிங்க அவங்க செஞ்ச அந்த சூறாவளி பிரச்சாரம் அது கூட ஒரு காரணம். It's the NDA government at the center. What do you expect for Tamil Nadu, sir? Definitely they have to take seriously Tamil Nadu. They have to do something. They have come forward with very good projects to Tamil Nadu. First of all, the joining of the rivers, especially the Godavari and Kaveri and Krishna. They should implement as fast as possible. Sir, local election, as a politician, what do you think about the government attempting to... ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு பாட்டி ஆரம்பித்து ஒரு 14 மாதத்தில் வந்து அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து வாக்கு வாங்கியிருக்கிறது, அது ஒரு கணிசமான வாக்கு. அவருக்கு என்னுடைய பாராட்டு. சீனியர் மோஸ்ட் பீப்பிள் ஆர் தேர். So as a youngster, no, actually it's difficult to handle the senior most people. Even I think in my observation, the senior Congress leaders, they have not cooperated well. They have not worked hard. That is my observation. Your observation. Okay, that's a very important observation. What is your piece of advice for him, sir? For Rahul Gandhi, what is your piece of advice? Because he says he's resigning. No, he should not resign. Actually, he stood firmly. He stood and he should prove that actually he can do it. See, in democracy, I mean, the ruling party
it is important. At the same time, the opposition party also very important. Sir, opposition should be strong. Strong opposition. Opposition should be strong. Now our ruling party is very strong. I expect even the opposition party also should be strong. Sir, will you be attending the swearing in ceremony? Sir, I am going. Na poitirukku. Sir, Already answered this question many times. Thank you very much.